ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேம் அந்த வீடியோட கண்டிஷன் தான், அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ எல்லா வேலையுமே ஜஸ்ட் செலக்ட் பண்ணி லெவல் 3 வரைக்கும் செட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ ஏன் அப்படின்னா, நம்மளோட பிளான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லெவல் இந்த வால் ஃபுல்லாகவே லெவல் 3 வரைக்குமே இருக்குது, பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியும். ஸோ எல்லாமே இதே மாதிரி தான் இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறது, மேலே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ மேலே க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னொரு லெவல் நமக்கு வேணும். ஸோ லெவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெவல்க்கு பார்த்திங்கன்னா லெவல் 3 வரைக்கும் முடிஞ்சு, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 வரைக்கும் முடிஞ்சு. ஸோ ஈஸ்டில் போய்ட்டு மறுபடியும் லெவல் அப்படின்னு எடுத்துகிட்டு சேம் அதே 10 ஃபீட்டுக்கு நம்ம ஒரு லெவல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ லெவல் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில், அதாவது இந்த ஃபேஸில் உள்ள ஸ்கொயர் ஃபேஸ் மட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இதில் உள்ள பேக் சைடில் இல்லை பில்டிங்கு. ஸோ இந்த இதில் மட்டும்தான் நமக்கு இருக்குது ஓகேவா. ஸோ அதுபடியே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ரூஃப் எப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேவா. ரூஃப் பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ரூஃப் வந்துட்டுருக்கு இப்போ வந்து. ஸோ எப்படி இருக்கு ஓகே, நம்ம அதுபடியே போட்டுக்கலாம். ஸோ லெவல் 3 போய்ட்டு நான் ரூஃப் எடுத்து ரூஃப் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே க்ரியேட் பண்ணிக்கோங்க ஓகேவா. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும். எஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி அதில் இருக்க மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஸோ இதுக்கு மேலே இந்த பில்டிங் மேலே மட்டும் சின்ன வால் மட்டும் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ ஓகே ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கு இப்போதைக்கு. ஸோ நம்ம பண்ண பண்ண தான் அந்த லுக் கிடைக்கும் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து வால் ஒர்க் மட்டும் முடிச்சுட்டு எங்கெங்கெல்லாம் டோர் விண்டோ இருக்கோ அதெல்லாம் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஒரு டோர், இங்கே ஒரு டோர், விண்டோ, விண்டோ, விண்டோ. ஓகே ஓகே, சரி ஓகே. ஸோ டோர் டோர் பிக் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டோர் வேணுமோ அங்கெங்கெல்லாம் டோர் செட் பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ விண்டோ விண்டோவுக்கு நான் லோட் இன்டு ஃபேமிலி போய்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான விண்டோ கொஞ்சம் எடுத்துக்கிறேன். லோடிங் ஃபேமிலி ஸோ இந்த விண்டோ எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஓப்பன் கொடுக்குறேன், லோட் ஆகட்டும். காய்ஸ் கண்டிப்பாக வந்து ரிவீட் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கெட்சப் வீடியோ கண்டிப்பாக பண்ணுறேன். ஸோ ரிவீட் இன்னும் 20 டேஸ் மட்டும் வீடியோஸ் இருக்குது, முடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ கொஞ்சம் டெக்னிக்கலாக கொஞ்சம் பார்க்கலாம், ப்ராக்டிக்கலாம் கொஞ்சம் பார்க்கலாம். 20 டேஸ் மட்டும் ரிவியூ 2 டேஸ் போகும், அப்புறம் வந்து ஸ்கெட்சப் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா. ஸோ லோட் ஆகுது. ஸோ இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், அதே மாதிரி இங்கேயும் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது பிக் பண்ணி ரீடைப் போய்ட்டு கொஞ்சம் ஹைட் 6 ஃபீட், செல் வித் கீழே வித்து வந்து ஒரு 5 ஃபீட் வச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ அப்படியே ஓகே கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து விண்டோ வந்து பெருசாகிடும் ஓகேவா. ஸோ மற்றபடிக்கு நான் சின்ன விண்டோ கொஞ்சம் நார்மலாக இருக்க விண்டோ எடுத்து சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மேலே இருக்க ரூஃப் மட்டும் போட்டுடலாம். ரூஃப் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மட்டும் குறை, இங்கே மட்டும் சின்ன ப்ரொஜெக்ஷன் வந்துருக்கு ஓகே. லெவல் 4 போய்ட்டு ரூஃப் லைன் கொஞ்சம் ப்ரொஜெக்ஷன். எஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட என்ன சொல்கிறது, வால் வச்சு ரூஃப், வால், ரூஃப், டோர் விண்டோ வச்சு நம்ம பிளான் வந்து முடிச்சாச்சு, அவ்வளோதான் ஓகேவா. இதுக்கடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்ஸ் வந்து எக்ஸ்ட்ரூஷன் வச்சு பண்ணக்கூடிய ஒர்க் ஓகேவா. ஸோ இதுதான் நமக்கு வந்து வீட்டில் ரொம்ப முக்கியம், எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எக்ஸ்ட்ரூஷன் ஒர்க் பண்ண பண்ண தான் நமக்கு வந்து பில்டிங் லுக் வந்து கிடைக்கும் ஓகேவா. ஸோ ஒவ்வொன்றா பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த எல் ஷேப் இருக்குல்ல மேலே, இந்த எல் ஷேப் வந்து முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த யூ ஷேப், அந்த இந்த ப்ரௌன் கலர் இருக்குல்ல இந்த ப்ரொஜெக்ஷன் முடிச்சிடுறேன் ஓகேவா. ஸோ அந்த எல் ஷேப் அண்ட் இது ரெண்டு வரைகிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஒர்க் பிளைன் செட் பண்ணணும். ரெண்டுமே எந்த ஃபேஸில் இருக்குது நமக்கு, இந்த ஃபேஸில் இருக்கா ஓகேவா. ஸோ செட் ஒர்க் பிளைன் எடுத்து பிக் பிளைன் இந்த இந்த ஃபேஸில்